அனைவருக்கும் வணக்கம் இந்த பிக்சர் வந்து ஒரு நண்பர் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி சீட்டு போட்டிருக்கோ போட்டிருந்தாங்க சீட்டு ஃபுல்லாகவே மாதிரி துருவேரி ஹோல்ஸ் விழுந்துருச்சுங்க அங்காங்க என்ன ரீசனுங்க என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஆகுது கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்குண்டான ரீசன் ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து டூப்ளிகேட் மெட்டீரியல் வாங்கியிருந்தால் இந்த மாதிரி நடக்குங்க ஜிங்க் கோட்டிங் இல்லாமல் இருக்கும் இம்போர்ட்டட் மெட்டீரியலு ஜிஐ மெட்டீரியல் எல்லாம் ஜிங்க் கோட்டிங் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கிறதுனால துரு ஈஸியாக ஃபார்ம் ஆயிருங்க ஸ்க்ரூவும் நான் பிராண்டட் ஸ்க்ரூ போட்டிங்கனாலும் துருவேறுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பிராண்டட் மெட்டீரியல் பிராண்டட் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது ரெண்டாவது வந்து கெமிக்கல் அதாவது ரூப் ஷீட் வழியாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுற தண்ணி ரூப் ஷீட் வழியாக நீங்கள் வெளியேற்றினீங்கன்னா அந்த கெமிக்கல் வாட்டர் சீட் மேலே பட்டுதுனாலும் துருவேறிடுங்க மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஏதாச்சும் கெமிக்கல் போக நம்மளோட ரூப் ஷீட் மேலே பட்டுச்சுனா இந்த மாதிரி ரீசன் இந்த மாதிரி துருவேறுக்கும் இந்த மாதிரி ஹோல்ஸ் விளக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க நாலாவதாக மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூப் ஷீட் போடும்பொழுது அந்த பைப்பிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய டஸ்ட்டை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி விட்றணும் அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது மூலமாகவும் துருவேறிடும் ரூஃபிங் ஷீட்டை பற்றி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஒரிஜினல் மெட்டீரியலில் மட்டும் வாங்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கால்வாலியம் ஷீட் நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறோங்க ரித்விக் ரூஃபிங்கில் வாங்கக்கூடிய ஸ்க்ரூலிருந்து ரூப் ஷீட்லிருந்து அத்தனை அக்சசரிஸ்க்கும் கம்பெனி வாரண்டியோட மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறோங்க இந்த வீடியோ பார்த்து அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க தேங்க்யூ